நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. மகாபரியவ மடத்துல இருக்கிற சமயங்கள்ல அடிக்கடி வித்வத் பரீட்சைகள்லாம் நடக்கும். அதாவது பலரும் வந்து தாங்கள் கத்துண்ட விஷயங்களை குறித்து பெரியவ முன்னிலையில விவாதம் பண்ணுவா. அந்த சமயத்துல பலருக்கும் தெரியாத புது புது விஷயங்கள் தத்துவங்கள் மகாபரியவா திருவாக்குல இருந்து வெளிப்படும். அந்த மாதிரியான விளக்கத்தை அது வரைக்கும் எந்த வேத புராணத்திலயும் சொல்லி இருக்க மாட்டா. அப்படி ஒரு தெய்வீகமான வாக்கு, கேக்குறதுக்கு ரொம்பவே புண்ணியம் பண்ணிருக்கணும்னு எல்லாருமே சொல்லுவா. ஒரு சமயம் அப்படித்தான் வேதம் சாஸ்திரம் புராணம்னு எல்லாத்தையுமே மையமா வச்சு நடந்துட்டு இருந்த அந்த விவாதம் திடீர்னு சாப்பாட்டை பத்தி திசை திரும்பிச்சு. குழம்புக்கும் ரசத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்படி ஒரு கேள்வி எழுப்பினார் ஒருத்தர். ரெண்டுலயுமே பருப்பு, மஞ்சள் பொடி, புளி, சாம்பார் பொடி, பெருங்காயம், உப்பு, கருவேப்பில, கொத்தமல்லி எல்லாம் சேர்க்கிறா. ஒரே ஒரு வித்தியாசம், குழம்பு கெட்டியா இருக்கும், ரசம் தீர்க்க இருக்கும். இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருந்தா. எல்லாத்தையும் கேட்டு ரசிச்சுட்டு இருந்த பெரியவா ஒரு கட்டத்துல யார் சொன்ன விளக்கம் சரின்னு கேள்வி வந்தது. தீர்ப்பு மகா பெரியவா தான் சொல்லணும்னு எல்லாரும் கேட்டுண்டா. அமைதியா சிரிச்ச பரமாச்சாரியா, எல்லாரோட விளக்கத்தையும் கேட்டேன், என்னோடதையும் கேட்கலையே அப்படின்னார். எல்லாரும் ரொம்ப ஆர்வமா, மன்னிச்சுக்குங்க பெரியவா, உங்க விளக்கத்தை எங்களுக்கு சொல்லி அருளுங்கோ அப்படின்னு வேண்டிண்டா. புன்னகச்ச பரமாச்சாரியா, குழம்புலதான் இருக்கும், ரசத்துலதான் இருக்காது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறுத்தினார். குழம்புல போடுற காய்கறியத்தான்னு சொல்றது வழக்கம், ரசத்துல காய்கறி எதுவுமே போடுறதில்ல, அதத்தான் சொல்றார் பெரியவான்னு விஷயம் புரியாதவா நினைச்சுண்டா. விஷயம் புரிஞ்சவா, எல்லாரும் போஜனம் பண்றச்ச எதை எதை எந்த ஆர்டர்ல எடுத்துக்குவே? முதல்ல சாம்பார், அடுத்தது ரசம், அப்புறம் பாயாசம், பட்சணம், கடைசியா மோர். அங்க இருந்த பலர் சேர்ந்து சொன்னா, ஏன் இப்படி ஒரு ஆர்டர் வச்சிருக்கா தெரியுமோ? கேட்ட மகா பெரியவா யாரும் பதில் சொல்லாததால தானே அதற்கு விடை சொல்ல ஆரம்பிச்சார். முதல்ல குழம்பு, இதுல தான் இருக்கு. பிறந்து விவரம் தெரிஞ்சதுமே தாங்கிற அகங்காரம் மனசுல வந்துடுறது, அதனால நாம குழம்பி போயிடுறோம். அந்த தானை கொஞ்சமா தித்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போறோம். அப்போ தான் இல்லாததால ஒரு தெளிவு வந்துடுறது, அதாவது ரசமான மனநிலை, அதுதான் ரசம். தான் இல்லாம தெளிவா இருக்கிற மனசுல ரசமான எண்ணம் வருது. அது வந்ததும் எல்லாமே இனிப்பா, பாயாசமாவும் பட்சணமாவும் இருக்கும். கடைசியா மோர், பால்ல இருந்து தயிர் கிடைக்கிறது, அதுல இருந்து வெண்ணெய் எடுக்கிறா, அத காய்ச்சி நெய் வருது. இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் மிஞ்சி இருக்கிறது மோர், அதாவது மோர்ல இருந்து எதையுமே பிரிச்சு எடுக்க முடியாது, அதாவது மோருக்கு அடுத்த பிறவி இல்ல. நாமளும் அகங்காரத்தை விட்டுட்டு மனசு தெளிஞ்சு ரசமான வாழ்க்கைய அனுபவிச்சு யாருக்கும் எந்த உபத்திரமும் பண்ணாம எல்லாருக்கும் இனிமையாக வாழ்ந்து கடைசியில பரமாத்மாவோட கலந்துட்டா அதுக்கப்புறம் எதுவுமே இல்ல, அதாவது நோ மோர். சாதாரணமான மக்களுக்கும் இந்த அடிப்படை விஷயம் போய் சேரணும். ஒவ்வொரு நாளும் போஜனம் பண்றச்ச ஒரு நிமிஷமானும் இத நினைச்சு பார்த்து எல்லாரும் பகவானோட திருவடிய பற்றிக்கணும் அப்படிங்கிற உயர்வான எண்ணத்துலதான் நம்ம தினமும் அனுசரிக்கிற போஜன முறையே நம்ம வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துற மாதிரி தான் அமைச்சிருக்கா சொல்லி முடிச்சார் மகா பெரியவா. மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.